நாம வாழறந்த மொத்த உலகமுமே இயற்கையால கட்டமைக்கப்பட்டதா இருந்தாலும் உண்மையில இயற்கையதோட மொத்த அற்புதங்களையும் ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு இடமும் இதே பூமியில தான் இருக்கு. அதுதான் இந்த அடர்ந்த வனப்பகுதிகளால் உருவான அமேசான் மலைக்காடுகள். இந்த அற்புதமான அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல உலகத்துல வேற எந்த பகுதியிலையுமே தென்படாத, உங்க வாழ்நாளிலேயே இதுவரைக்கும் பார்க்காத பல அபூர்வமான உயிரினங்களை இங்க பார்க்க முடியும். அப்படியான யூனிக்கான அமேசான் அனிமல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கோல்டன் லயன் டாமரின். சிங்கத்துக்கு அடர்த்தியான பிடரிமயர் இருக்கிற மாதிரி அடர்த்தியான பழுப்பு ரோமங்களை கொண்ட ஒரு குரங்கினம் தான் இந்த கோல்டன் லயன் டாமரின். உடல் பகுதியை விடவும் இதோட வால் பகுதி 2 மடங்கு நீளமானதா இருக்கும். பிரேசில ஒட்டி இருக்கிற அட்லாண்டிக் கடலோர காடுகளை தான் இந்த குரங்குகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில வாழுது. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்துல தனித்தன்மையோட இருக்கிற இந்த ரேரான குரங்கு இனம் எனக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில அழியிற நிலையில தான் இருக்கு. பிங்டோ டெராண்டுலா. பொதுவா ஆபத்தான சிலந்திகள் ஆஸ்திரேலியாவில தான் அதிகமா வாழும். ஆனாலுமே அமேசான் காடுகளையுமே குறிப்பிடத்தகுந்த சில சிலந்தி இனங்கள் உண்டு. அதுல ஒண்ணுதான் இந்த பிங்க் டோ டெராண்டுலா. ப்ளூ பிங்க்னு வெவ்வேறு வண்ணங்களை கொண்ட இந்த சிலந்திகள் அதிகபட்சமா 5 இன்ச் நீளம் வரைக்கும் வளரும். இந்த சிலந்திகளுக்கு விஷம் இல்லங்கிறதுனாலையும் மிருதுவான தோற்றத்தினாலையும் சிலரத செல்ல பிராணிகளாகவுமே கூட வளர்க்கறாங்க. இதுல ஆண் சிலந்திகள் அதிகபட்சமா 3 வருடங்களும் பெண் சிலந்திகள் அதிகபட்சமா 6 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ரெட் பெல்லிட் பிரானாஸ். அமேசான் ஆற்று பகுதிகளில் மட்டுமே வளர ஒரு ஆபத்தான மீன்கினம் தான் இந்த பிரானா. 6 கடிபாகத்துல கூட்டமா சுத்தி திரியக்கூடிய இந்த மீன்களோட பற்கள் ரொம்ப கடினமானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும். அதனால இந்த மீன்கள் ஒன்னா கூட்டமா சேர்ந்தா தன்னவிடமும் பெரிய உயிரினத்தையுமே கூட சில நிமிஷங்கள்ல கடிச்சு கொதறி சதைய கிழிச்சு எலும்பு கூட மாத்தி விட்டுரும். அதிகபட்சமா 15 இன்ச் நீளம் வரைக்கும் வளரும். ஆற்று தண்ணியோட நீர்மட்டம் குறையிற காலகட்டங்கள்ல அதிகமா இறை கிடைக்காதுங்கிறதுனால அந்த நேரங்கள்ல இந்த மீன்கள் ரொம்பவும் ஆக்ரோஷமா இருக்கும். அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த மீன்கள் மனிதர்களையுமே கூட்டமா தாக்கும். அமேசான் ஆற்று பகுதியை ஒட்டின சதுப்பு நிலங்களையும் காடுகளையும் காணப்படுற ஒரு வினோதமான வெப்பமண்டல பறவை தான் இந்த ஹுவாட்ஸ். தலையில ஸ்பைக் வச்சிருக்கிற இந்த பறவை மற்ற பறவை இனங்கள் கிட்ட இருந்து முற்றிலுமா வேறுபட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதிகபட்சமா 25 இன்ச் நீளமும் 1.8 பவுண்ட் இடையை கொண்ட இந்த பறவைகள் உயரமான மரங்களோட கிளைகள்ல எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும். ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு பசுவோட ஜீரண மண்டலத்தோட ஒத்து போறதா சொல்றாங்க. பொதுவா பச்சையான தாவரங்களை சாப்பிடுற பசுமாடுகள் அதை நல்லா புளிக்க வைக்கிற மாதிரியான செரிமான அமைப்பு கொண்டதா இருக்கும். இந்த ஹோவாட்ஸின் பறவைகளுமே அதிகமா பச்சையான சதுப்பு நல தாவரங்களோட இலைகளையும் மொட்டுக்களையும் தான் உணவா எடுத்துக்குங்கிறதுனால இதுகளுக்கும் பசுக்களுக்கு இருக்கிற மாதிரியே அதிகமா புளிக்க வைக்கிற மாதிரியான செரிமான மண்டலத்தை கொண்டதாவே இருக்கு. அமேசானியன் மேனேட்டி. அமேசான் காடுகளில் இருக்கிற நன்னீர் ஆறுகளில் வாழற ஒரு யூனிக்கான அனிமல் தான் இந்த அமேசானியன் மேனேட்டி. தாவர வகை கடல் பாலூட்டிகளான இதுக்கு கடல் பசுக்கள்னு தமிழ்ல பெயரும் உண்டு. கருப்பு வெள்ளைன்னு 2 விதமான நிறங்களையும் இருக்கக்கூடியதுங்க. அதிகபட்சமா 10 அடி நீளமும் 1200 பவுண்ட் வரைக்குமே கூட இடம் இருக்கும். அமேசான் ஆறுகளை தவிர கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, மேற்கு ஆப்பிரிக்காவோட ஆழமில்லாத சதுப்பு நில பகுதி கரையோரங்கள்லயும் இந்த கடல் பசுக்கள் உயிர் வாழுது. ஆனா இதோட குட்டிகள் இப்ப அதிகமா முதலைகளுக்கு இரையாகிறதுனால இந்த இனம் சீக்கிரமா அழியிற நிலையில தான் இருக்கு. சவுத்தன் டைகர் கேட். புலியும் பூனையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உயிரினங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அமேசான் காட்டுல வாழற ஒரு பூனை இனம் அசல் புலி மாதிரியே உடலமைப்பு கொண்டதா வாழுது. அதுதான் இந்த டைகர் கேட். பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் பராகவே உள்ளிட்ட இடங்கள்ல வாழற ஒரு வகை காட்டு பூனையான இது சாதாரண வீட்டு பூனைகளை விட சின்னதா தான் இருக்கும். அதிகபட்சமா 30 இன்ச் நீளமோ 2 கிலோ வரைக்குமே எடை கொண்டதா இருக்கும். இளம் பச்சை நிறத்துல கண்களை கொண்ட இந்த பூனைகளும் மற்ற பூனைகள் மாதிரியே காட்டில் இருக்கிற எலிகளை தான் தனக்கான இரையா எடுத்துக்குது. கிளாஸ் ஃப்ராக். அமேசான் காடுகள்ல பல வண்ணங்கள்ல சிறிய வகை விஷத்தவளைகள் வாழறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க இன்னொரு வினோதமான தவளையுமே உயிர் வாழுது. அதுதான் இந்த கிளாஸ் ஃப்ராக். இதோட மேல் பகுதியை பாக்குறப்போ சாதாரண தவளை மாதிரியே தெரிஞ்சாலும் அதோட அடி வயிற்று பகுதி பார்க்க ரொம்பவும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள இருக்கிற உடல் உள்ளுறுப்புகள் நம்ம கண்களுக்கு விசிபிளாவே தெரியும். இந்த தவளையை கொண்டு போனா ஜுவாலஜி பிராக்டிகல்ல அறுக்காமலேயே உள்ள என்ன இருக்குன்னு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். தமிழ்ல கண்ணாடி தவளைன்னு அழைக்கப்படுற இதோட மேல் பகுதி அடர்த்தியான பச்சை நிறமா இருக்கிறதுனால இலைகள் மேல ஒட்டிக்கிட்டா இதை யாராலையுமே அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியாது. பெரும்பாலும் மரங்கள் மேல மட்டுமே வாழற இந்த கிளாஸ் ஃப்ராக் இனப்பெருக்க காலத்துல மட்டும்தான் தரைக்கு வரும். தண்ணியில மிதக்கிற தட்டையான இலைகள் மேல முட்டைகளை இட்டு விட்டுட்டு மறுபடியும் மரத்து மேல போய் எரிக்கும். அதிகபட்சமா 3 லிருந்து 8 சென்டிமீட்டர் நீளம் வரைக்குமே வளரக்கூடிய இந்த தவளையில இதுவரைக்கும் 12 வகையான இனங்களை அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேட்டாமேட்டா டர்ட்டில். வடக்கு பொலிவியா, ஈக்வாடர், கொலம்பியா, பிரேசில் உள்ளிட்ட பிரதேசங்கள் இணைக்கிற அமேசான் மலைக்காடுகளோட நன்னீர் ஆற்று பகுதிகளில் மட்டுமே வளர ஒரு அதிசய ஆமை தான் இந்த மெட்டாமெட்டா டர்ட்டில். முக்கோண வடிவத்துல தட்டையான தலையை கொண்ட இந்த ஆமையோட உடல் பகுதி மரப்பட்டை மாதிரியும் தலைப்பகுதி காஞ்ச இலை மாதிரியும் இருக்கிறதுனால இதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். தன்னோட இந்த வினோதமான உருவத்தினால தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ சின்ன சின்ன மீன்களையும் ஈஸியா பிடிச்சு தனக்கு இறையா மாத்திக்கும். பைடு டேமரன். வழக்கமான குரங்குகளோட தோற்றத்திலிருந்து மாறுபட்டு வினோதமான முகமைப்போட தென்படுற இந்த வகை குரங்குகள் அமேசான் காட்டுல மட்டும்தான் வாழுது. உருவத்துல சின்னதா இருக்கிற இந்த குரங்குகளோட உடல் அதிகபட்சமா 9 இன்ச் நீளமும் அதோட வால் மட்டுமே 15 இன்ச் நீளமும் இருக்கும். அமேசானியன் டேப்பர்.
பார்க்க பன்றி மாதிரியா இருக்கிற இந்த விலங்குக்கு பேர் தான் டேப்பர். குறுகிய முன்கூட்டிய மூக்கு தண்டுகளை கொண்ட தாவர வகை பாலூட்டியான இது தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்கா மற்றும் தென்கிழக்காசிய காடுகளில் உயிர் வாழுது. இதுல தென் அமெரிக்காவில அமேசான் வனப்பகுதிகளை வாழற டேப்பர்கள் அதிசயமா 700 pounds வரைக்குமே கூட இடம் இருக்கும், 6 நீளம் வரைக்கும் கூட வளரும். காடுகளில் கிடைக்கிற சுவை மிகுந்த பழங்கள், இலைகள், வெர்ரி பழங்கள் தான் இதோட முக்கியமான உணவுகள். இந்த டேப்பர்கள் தண்ணிக்கடியிலையும் நல்லா நீந்தக்கூடியதா இருக்கும். அமேசான் லீஃப் ஃபிஷ். அசல் மரத்தோட இலை மாதிரியே இருக்கிற பூச்சிகளையும் இலைகள்ல உட்கார்ந்தாலே கண்டுபிடிக்க முடியாத வெட்டுக்கிளிகளையும் பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா முற்றிலுமா இலை மாதிரியே ஆனா காய்ஞ்ச இலை மாதிரி இருக்கிற ஒரு மீனும் இருக்கு. அமேசான் ஃபாரஸ்ட்ல மட்டுமே அங்க இருக்கிற நீர்நிலைகளை தென்படுற இந்த மீனுக்கு அமேசான் லீஃப் ஃபிஷ்னு பேரு. உடலோட மேற்பகுதியிலையும் இலைகள்ல போடுற நரம்புகள் மாதிரியான தோற்றத்தை இதுல பார்க்க முடியும். தட்டையான உடல் தோற்றத்தினால தண்ணிக்கடியில நீந்தற இதை பாக்குற யாராலையுமே மீன் தான் சொல்லி நம்பவே முடியாது. இதோ ஒரு காய்ஞ்சி போன இலைச்சருக்கு மிதக்கிற மாதிரி தான் நினைக்க தோணும். இதனாலேயே இதழ்கள் கிட்ட மாட்டினாலுமே இந்த மீன்கள் சுலபமா தப்பிக்கவும் செய்யுது. சாம்பல் மற்றும் பழுப்பு கலந்த நிறத்துல காஞ்ச இலை மாதிரியான தோற்றம் கொண்ட இந்த வினோத மீன்கள் அதிகபட்சமா 3.5 inches நீளம் வரைக்கும் வளரும். பொலிவியா, பிரேசில், கொலம்பியா, பெரு மற்றும் வெனிசுலா உள்ளிட்ட நாடுகள் அணைக்கிற அமேசான் ஆற்றுப்படுகைகளையும் மற்றும் ஏரிகளையும் மட்டும்தான் இந்த மீன்கள் அதிகமான எண்ணிக்கையில் உயிர் வாழும். ஜியன்ட் லீச். அமேசான் காடுகளில் வளர இன்னொரு யூனிக்கான கிரியேச்சர் தான் இந்த ஜியன்ட் லீச். ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாவில் வளர இந்த லீச் 18 inches நீளம் வரைக்கும் வளரும். பழுப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கிற இதோட வேலை என்னன்னா மற்ற உயிரினங்கள் மேல ஒட்டி அதோட சத்தையும் ரத்தத்தையும் உறிஞ்சி வாழ்றது தான். தண்ணிக்குள்ளறையும் நீந்தற இந்த லீச்சஸ் முதலை அனகோண்டா மாதிரியான உயிரினங்களையும் உறிஞ்சி உயிர் வாழக்கூடியது. இது மட்டுமல்ல இந்த உலகத்தில் வளர ஒட்டுண்ணிகள் எப்படி மற்ற உயிரினங்களை உறிஞ்சி உயிர் வாழுதுங்கிறத பத்தி டீடைல்டான 2 videos ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. சவுத் அமெரிக்கன் ராட்டில் ஸ்னேக். அமேசான் காடுகளில் நிறைய விதமான விஷப்பாம்புகள் இருக்கு. அதில் குறிப்பிடும்படியான ஒரு பாம்பினம் தான் இந்த சவுத் அமெரிக்கன் ராட்டில் ஸ்னேக். வால் பகுதியில் வேகமாக அசைச்சு எச்சரிக்கை பண்ணுற பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு அமைப்பு இதுகிட்ட இருக்கும். அதுதான் இதோட முக்கியமான அடையாளம். இந்த பாம்பு பற்றியும் உலகத்தில் வளர கொடூரமான பாம்புகள் பற்றியும் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. கேண்டிரு. பொலிவியா, பிரேசில், கொலம்பியா, ஈக்வாடர், பெரு உள்ளிட்ட நாடுகளோட அமேசான் ஆற்றுப்படுகையில தென்படுற ஒரு வினோதமான மீன் இனம் தான் இந்த கேண்டிரோ. இத டூத் பிக் ஃபிஷ், வேம்பயர் ஃபிஷ், ரத்த காட்டேரி மீன்கிற பெயர்லையும் குறிப்பிடுறதுண்டு. ஏன்னா இந்த மீன்கள் உடம்புல ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழும். எப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் யாராவது ஆத்து தண்ணி பக்கம் சிறுநீர் கழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டா அப்போ தண்ணியில இருக்கிற இந்த மீன் யூரின் ஃபுளோ வழியா மேல ஏறி ஆண் உறுப்புக்குள்ளார புகுந்துடும். அந்த அளவுக்கு சின்னதாகவும் மெல்லிசானதாகவும் இருக்கும் இந்த ஒட்டுண்ணி மீன்கள். எலக்ட்ரிக் ஈல். இந்த எலக்ட்ரிக் ஈல் மீன்களும் அமேசான் மலைக்காடுகளோட தனித்துவமான அடையாளங்களை ஒன்றுதான். ஒரு ஆவரேஜான எலக்ட்ரிக் ஈல் 7-8 inches நீளம் வரைக்கும் கூட வளரும். நன்னீர்ல வளர விலாங்கு மீன் வகையைச் சேர்ந்த இது மின்சாரத்தை வெளியிடக்கூடிய தன்மை கொண்டதுங்கிறதுனால அதையே தனக்கான ஆயுதமா பயன்படுத்தி மற்ற சின்ன மீன்களை வேட்டையாடும். குறைஞ்சபட்சமே 100 volts வரைக்கும் மின்சாரத்தை பாய்ச்சற இந்த எலக்ட்ரிக் ஈல்கள் இதுவரைக்கும் அதிகபட்சமா 500 volts வரைக்கும் மின்சாரத்தை பாய்ச்சினதா சொல்லி ஒரு தகவல் பதிவாகியிருக்கு. இதனுடைய எலக்ட்ரிக் பவர் ஒரு முதலையவே கொள்ளக்கூடியதுன்னா பாத்துக்கோங்க, இது எவ்வளவு ஆபத்தானதா இருக்குன்னு. லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ்னு ரெண்டு விதமாகவும் மின்சாரத்தை செலுத்துற இதுக்குள்ள எலக்ட்ரோசைட்ஸ்ங்கிற செல்கள் அதிகமா இருக்கு. இதனால தான் இந்த ஈல்களால 600 volts வரைக்குமே கூட மின்சாரத்தை செலுத்த முடியுது. பயரா. பிரானா மீன்கள் மாதிரியே அமேசான் ஆற்றுப்பகுதிகளில் வாழற இன்னொரு ஆக்ரோஷமான மீன் இனம் தான் இந்த பயரா. இதனுடைய வாயில இருக்கிற பற்களை பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வேட்டையாடக்கூடியதுன்னு. அதோட இதுக்கு டாக் டூத் டெட்ரான்னு இன்னொரு பேரும் இருக்கு. அதிகபட்சமா 3 inches நீளம் வரைக்கும் கூட வளரக்கூடிய இந்த மீன்கள் சில சமயம் 20 kilos வரைக்கும் கூட இடம் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசா கூட வளரும். கீழ்த்தாடையில நீண்டு இருக்கிற கோரை பற்கள் ரேசர் ஷார்ப் பிளேட் மாதிரி இருக்கிறதுனால இந்த மீனை பிடிக்கிறப்போ கவனமா இல்லைனா மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கூட உருவாகலாம். பிளாக் கைமன். அலிகட்டர் வகையைச் சேர்ந்த இந்த பிளாக் கைமன் முதலை என்டையர் அமேசான் ஈகோசிஸ்டமோட ஒரு முக்கியமான பிரிடேட்டர் அனிமல். அதிக வெள்ளம் நிறைஞ்ச அமேசான் ஆற்றுப்பகுதியில தான் இந்த கொடூரமான கருப்பு முதலைகளை அதிகமா பார்க்க முடியும். சில பிளாக் கைமன்கள் அதிகபட்சமா 17 inches நீளமும் 500 kilos வரைக்குமே கூட இடம் இருக்கும். இருவாழ்வியா இருந்தாலும் பெரும்பாலான நேரம் தண்ணியிலேயே இருக்கிறதுனால மீன்கள் தான் இதனுடைய முக்கியமான உணவு. நல்ல கண் பார்வை இருக்கிறதுனால இதுங்களால இரவு நேரத்திலையும் வேட்டையாட முடியும். அமேசானியன் ஜியன் சென்டிபீட். இந்த பூமியிலேயே மிகப்பெரிய பூரான்களை கொண்ட இடம் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஸ்கோலோ பென்ட்ராங்கிற இனத்தை சேர்ந்த ராட்சத பூரான்கள் 30 centimeters நீளம் வரைக்கும் கூட வளரும். இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பூரான். இது கிட்ட இருக்கிற விஷயம் மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு வீரியமானது இல்லைனாலும் பூச்சிகளையும் புழுக்களையும் தனக்கு உணவா மாத்திக்க அதை கொல்றதுக்காக இந்த சென்டிபீட்ஸ் தன்னோட விஷத்தை செலுத்தும். சிவப்பு, மஞ்சள், பழுப்பு, கருப்புன்னு பல வண்ணங்களோட கலவையான இந்த உயிரினம் பிரேசில், கொலம்பியா, வெனிசுலா உள்ளிட்ட இடங்கள்ல தான் அதிகமா வாழுது. பிளாக் ஸ்பைடர் மங்கி. வட மற்றும் தென் அமெரிக்க மலைக்காடுகளில் வாழற ஒரு ரேரான குரங்கு இனம் தான் இந்த பிளாக் ஸ்பைடர் மங்கி. அடர் கருமையான ரோமங்கள், சின்ன முகம், நீண்ட சுருண்ட வால்னு தனித்துவமான தோற்றம் கொண்ட இந்த குரங்குகளையும் அமேசான் காடுகளோட தனித்த அடையாளங்களில் ஒன்னா கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லலாம். உடல் பகுதி 24 inches நீளமும் வால் பகுதி மட்டுமே 35 inches நீளமும் இருக்கும். பழங்களை விரும்பி சாப்பிடுற இந்த குரங்குகளும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குங்கிறதுனால அழியற கண்டிஷன்ல தான் இருக்கு. புல்லட் ஆண்ட்.
மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் ஈரப்பதமான மலைக்காடுகளில் வாழற கொட்டுனா அதிக வலியை ஏற்படுத்துற ஒரு எறும்பு இனம் தான் இந்த புல்லட்டன். வெறும் ஒரு இன்ச்சு நீளம் மட்டுமே இருக்கிற இந்த எறும்பு மனிதர்களை ஒரு முறை கடிச்சா அதோட தீவிரமான வலி 24 மணி நேரம் வரைக்கும் கூட அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த எறும்புகள் கிட்ட பாம்புகள் கிட்ட இருக்கிற மாதிரியே கொஞ்சம் அளவுக்கு நியூரோடாக்சின் விஷம் இருக்கும். அதனால இது கடிச்ச உடனேயே நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்குறதுனால தாங்க முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்தும். கிரீன் அனகோண்டா. இன்னைக்கு நிலைமைக்கு பாம்புகள் உலகத்துல வாழற ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த பச்சை அனகோண்டா பாம்புகள் தான். அதிகபட்சமா 30 அடி நீளம் வரைக்கும் கூட வளர்ற இந்த பாம்புகள் 500 பவுண்ட் வரைக்குமே கூட எடை இருக்கும். தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவான ட்ரினிடாட் உள்ளிட்ட பகுதிகளில் தான் ஆறுகள்லையும் நீர்நிலைகள்லையும் இந்த பாம்புகள் அதிகமான எண்ணிக்கையில உயிர் வாழுது. விஷம் இல்லாத இந்த பாம்புகள் அமேசான் காடுகளை தவிர உலகத்தோட வேற எந்த பகுதியிலையுமே தென்படுறதில்ல. பிங்க் ரிவர் டால்பின். பொதுவா டால்பின்கள்னாலே வெள்ளை மற்றும் சாம்பல் நிறத்துல இருக்கிற டால்பின்களை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா பிங்க் கலர்ல மட்டுமே இருக்கிற ஒரு வகை டால்பின்கள் அமேசான் ஆற்று பகுதியில் மட்டுமே வாழுது. அதுதான் இப்போ நீங்க பாக்குற பிங்க் ரிவர் டால்பின். அமேசான் காட்டோட இயற்கை வாழ்விடங்களுக்கும் அங்க வாழற உயிரினங்களுக்கும் ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கற இந்த இளஞ்சிவப்பு டால்பின்கள் அதிகபட்சமா 8 அடி நீளமும் 180 கிலோ வரைக்குமே எடை கொண்டதா வளரும். இது எழுப்பக்கூடிய நுண்ணிய ஒளி அலைகள் சோனார் மாதிரி செயல்பட்டு தண்ணிக்குள்ளர தனக்கான இறை எடுக்கக்கூடிய இடத்தை துல்லியமா கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.